ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे कृष्णा जगत्पते गोपेशगोपिकान्तराधाकान्तनमोऽस्तुते काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरीं वृषभानुसुते देवे प्रणमामि हरिप्रिये नमो ब्रह्मण्यदेवाय गोब्राह्मणहिताय च जगत्हिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः जय श्रीकृष्णा चैतन्याप्रभुनित्यानन्दा श्री अद्वैतगदादरश्रीवासदिगौरभक्तवृन्दा ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரேம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் கொஞ்சம் டிவோட்டீஸ் தான் இருக்கிறோம் அதனால் எல்லோரும் கேமரா ஆன் பண்ணிங்கன்னா பார்த்துட்டே பேசலாம் இல்லைன்னா நான் தனியாக ஸ்க்ரீனை மட்டும் பார்த்துட்டு பேச வேண்டியிருக்கோம் சரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி துளசி தாயாருனுடைய திருக்கல்யாணம் நடந்தது இது வந்து ஒரு கௌடிய வைணவ சம்பிரதாயத்தில் அதுலேயும் விருந்தாவனத்தை வந்து அடிப்படையாக கொண்ட வைணவர்கள் மட்டுமே கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா சவுத் இந்தியாவிலெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இதற்கு வந்து ஒரு வரவேற்பு கிடையாது இல்லைன்னா அந்த அளவுக்கு பிரபலம் கிடையாது விருந்தாவனத்தை அடிப்படையாக கொண்ட வைணவர்கள் மட்டும் இந்த திருவிழாவை வந்து கொண்டாடுறாங்க என்ன அப்படின்னு அதாவது துளசி தாயார் வந்து ஸ்ரீகிருஷ்ண பகவானை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய திருக்கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு திருவிழா துளசி தாயார் ஈவன் நீங்கள் சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா கூட பொட்டானிக்கல் நேம் துளசி தாயார்து சாங்டம் என்னமோ ஒசீமியம் சாங் அப்படி என்னமோ வரும் ஆனால் கடைசியில் சாங்டம் அப்படின்னு முடியும் பொட்டானிக்கல் நேம் ஆங்கிலேயர்களுக்கு இந்த பொட்டானிக்கல் நேம் எல்லாம் வந்து கிரீக் மதத்தை அடிப்படையாக கொண்டது அவங்க கூட துளசி தாயாருக்கு புனிதமானவள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க பியோரஸ்ட் ரொம்ப புனிதமானவங்க அப்படின் தான் துளசிக்கு பேர் வச்சுருக்காங்க பொட்டானிக்கல் நேமில் கூட உலகம் பூரா துளசி தேவியை வந்து சாண்டம் அப்படின்னு தான் அவங்க வந்து துளசியை குறிப்பிடுறாங்க அந்த அளவுக்கு காலகாலமாக ரொம்ப புனிமையாக புனிதமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது செடி அப்படின்னு சொல்லலாம் துளசி தாயார் அப்புறம் ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான மருந்து கஷாயம் இதுக்கு எல்லாமே துளசியை வந்து உபயோகம் செய்கிறாங்க ரொம்ப பெருமளவுக்கு ஆன்டிசெப்டிக்கு மகிமை துளசி தேவிக்கு உண்டு எல்லா விதமான ஆயுர்வேத மருந்துலேயும் வந்து துளசியை உபயோகம் செய்வாங்க ரொம்ப சிம்பிளாக வீட்டை சுற்றி துளசி தேவி இருந்தாலே தேவையில்லாத என்ன சொல்கிறது கிருமிகள் தேவையில்லாத புழு அந்த மாதிரி உயிரினங்கள் பூதம் பேய் பிசாசு அந்த மாதிரி விஷயங்கள் இது ஒன்றுமே வீட்டை அண்டாது அப்படிங்கிறாங்க இனி வாஸ்து சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த வீட்டில் கிழக்கு பாகத்திலேயோ இல்லைன்னா வடக்கு பாகத்திலேயோ துளசி தாயாராக வச்சுருக்காங்களோ அந்த வீட்டில் வந்து வாஸ்து எப்படி தவறானதாக இருந்தாலும் சரி துளசி அந்த வீட்டில் வச்சுருந்தோம்னா எல்லா விதமான பாபங்களும் இல்லாமலாய் புண்ணியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி வாஸ்துலேயும் சொல்லியிருக்காங்க துளசியுடைய மந்திரத்தை பார்த்தம்னாலே யானி யானிகானீச்ச பாபானி பிரம்மஹத்தியதி காணீச்சா தானி தானி பிரணஷ்யந்தி பிரதக்ஷே பதே பதே எந்த பாபம் எந்த விதமான பாபம் ஒரு மனிதன் செய்திருந்தாலும் பாபத்திலே வச்சு ரொம்ப உயர்ந்த பாபம் ஒரு பிராமணனை கொல்வது தாயாரை கொல்வது துன்புறுத்துவது பசுமாட்டை கொல்லுவது இதெல்லாம் தான் வந்து பாவத்திலேயே வந்து ரொம்ப பெரிய பாவம் பசுமாட்டை கொல்வது பிராமணரை துன்புறுத்துவது பெற்ற தாயை துன்புறுத்துவது இதெல்லாம் பெரிய பெரிய பாவம் அப்படி ஒரு மனிதன் பிரம்மஹத்யா பாவம் செய்திருந்தாலும் சரி தானி தானி பிரணஷ்யந்தி பிரதக்ஷினே பதே பதே அந்த அனைத்து விதமான பாவமும் இல்லாமலாய்விடும் அப்படின்னு அப்போ பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காகவும் துளசியை மகிமைப்படுத்துகிறாங்க வாஸ்து சாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னாலும் துளசிக்கு மகிமை இருக்குது ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னாலும் துளசிக்கு மகிமை இருக்குது இனி ரிலீஜியஸாக பார்க்கலாமே ரிலீஜியஸாக பார்த்திங்கன்னா ஒரு அழகான கதை புராணங்களில் இருக்குது ஒரு அரசர் அவரோட பேர் மறந்து போச்சு அனுராதா மாதாஜி ஞாபகம் இருக்கா ஒரு அரசர் அவர் வந்து ஒரு அழகான பூந்தோட்டத்தை வச்சுக்கிட்டு இருந்தார் அவரே போய் இந்த தோட்டத்தில் வந்து டெய்லி தண்ணி ஊற்றுறது அந்த செடிகளை பராமரிக்கிறது பூக்களை எல்லாம் பறிக்கிறது ரொம்ப அவருக்கு வந்து அந்த தோட்டத்து மேலே பெரிய நாட்டம் பெரிய பிரியம் அவரே அரசரே போய் வந்து அந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆனால் என்னன்னு தெரியல டெய்லி நைட்டு சில பூக்கள் வந்து காணாமல் போய்விடுது ரொம்ப அவ்வளவு நேர்த்தியாக அந்த தோட்டத்தை பாதுகாப்பாக வச்சு காவலர்களை எல்லாம் வச்சு சுயம் அவரே அதை பராமரித்து கொண்டு இவ்வளவு சேவை செய்துட்டோ பூக்கள் மட்டும் நடுவில் நடுவில் காணாமல் காணாமல் போயிடுது நிறையா காவல்காரர்களை வந்து தோட்டத்தில் போட்டார் கண்டுபிடிக்கிறதுக்காக ஆனால் அந்த பூக்கள் எங்கே திருட்டு போகுது என்ன நடக்குது அப்படின்னு அரசருக்கு கண்டுபிடிக்கவே முடியல அப்புறம் ஒரு நாள் என்ன செஞ்சார் அவரே வந்து காவலுக்கு இருந்தார் அரசரே நேரடியாக வந்து அந்த பூண்டோ பூந்தோட்டத்தில் வந்து காவலுக்கு இருந்தார் இந்த நைட்டு யார் இந்த பூக்களை பறிக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அப்போது கந்தர்வர்கள் வந்து இந்த பூந்தோட்டத்தில் இந்த பூவை பறிச்சுட்டு பறிச்சிட்டு போடுறாங்க இவர் என்ன செய்கிறார் இந்த அரசர் ஓடி போய் அந்த இதை அந்த அந்த கந்தர்வர்களை பிடிச்சிட்டார் உடனே அவங்க சொன்னாங்க நாங்கள் கந்தர்வ உலகத்துலேருந்து வந்து இந்த பூக்களை பறிச்சுக்கிட்டுருக்கோம் நீங்கள் வந்து எங்களை தொட்டுட்டீங்க இனி எங்களுக்கு வந்து திரும்பி எங்கள் உலகத்தில் போகவே முடியாது அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறது அப்போ உங்கள் ஊரில் யாராவது ஏகாதசி விரதம் எடுக்கிறாங்க யாராவது துளசியை பிரார்த்தனை செய்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எங்களை வந்து தொட்டால் எங்களுக்கு திரும்பி போக முடியும் ஏன்னா எந்த பாவமாக இருந்தாலும் சரி துளசியை பிரார்த்தனை செய்பவர்கள் வந்து அவ்வளவு பவித்திரமான புண்ணியமானவர்கள் சுத்தமானவர்கள் அவங்க தொட்டால் எல்லா பாபமுமே போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த கந்தர்வர்கள் சொல்கிறாங்க அப்போ நீங்கள் மத மதம் வழியாக பார்த்தா கூட துளசி தேவியினுடைய ஆராதனை சால சிறந்தது இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்புறம் ஆயுர்வேதத்தில் பார்த்தோம் துளசிக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து ஆயுர்வேத கடையில் போய் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மருந்தில் துளசி இருக்காத மருந்தே இருக்காது எந்த கஷாயம் எந்த மருந்தெடுத்தாலும் அதில் துளசி கண்டிப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு அது ஆன்டிசெப்டிக் சாதாரணமாக இந்த துளசியை சாப்பிட்ற நம்ம பிரசாதத்தில் தெரியாமல் துளசியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம உடலில் வந்து பெரும் இம்யூனிட்டி பவர் இந்த துளசினால் இருக்குது போகுது அதே மாதிரி வாஸ்து அதனால தான் வீட்டில் துளசியை வளர்த்துறாங்க இப்போ உங்களுக்கு வீடு வந்து அப்பார்ட்மெண்ட் அப்படியாக இருந்தால் சின்ன ச சட்டியில் கூட துளசியை வளர்த்தலாம் வீட்டில் வந்து ஈஸ்ட்லேயோ நார்த்லேயோ துளசியை வச்சுக்கலாம் அந்த வீட்டில் எந்த விதமான பாபமும் நெருங்காது அப்படின்னு சொல்கிறாங்க மதம் இனி ஆன்மீகமாக பார்க்கலாம் ஆன்மீகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணருடைய உலகத்துக்கு பேரே கோலோக விருந்தாவனம் துளசி தாயாரின் பேரில் தான் இருக்குது விருந்தா அப்படின்னா அவர் ஒரு அவங்க வந்து ஒரு கோபிகை பகவான் கூட கோலோகத்தில் இருக்கக்கூடிய கோபிகை பகவானுடைய உலகம் வைகுண்டம் வைகுண்டத்தின் தலைநகரம் கோலோகம் அங்க பகவான் கூட சேவை செய்யக்கூடிய ஒரு கோபிகை விருந்தாதேவி அந்த விருந்தாதேவியின் அம்சம்தான் பூமியில் துளசி செடியாக வந்தது அப்போ அவருடைய உலகத்துக்கே பேர் விருந்தாவனம் அப்படிதான் ஏன்னா விருந்தாவனத்தின் ராணி விருந்தாதேவி துளசி தேவி தாயார் அவங்க பேரில் தான் அந்த வனமே இருக்குது விருந்தாவனத்தில் அவங்கள தனிப்பட்ட முறையில் ரெண்டு கோயில் ஆராதனை செய்கிறாங்க இந்த பூமியிலே வச்சு துளசி தாயாருக்கு ரெண்டே ரெண்டு கோயில் விருந்தாவனத்தில் மட்டும் ஒன்று விருந்த இதுங்க என்ன சொல்கிறது நந்தகாவ் நந்தகாவ் அப்படிங்கிற இடத்துல விருந்தா குண்ட் அப்படிங்கிற இடம் இனி ஒன்று கோகிலவனம் அப்படின்னு சொல்ற இடம் நீங்க எவ்வளவு பேர் போயிருக்கீங்கன்னு தெரியாது வஜ்ரநாப மகாராஜா கிருஷ்ணனின் பேரப்பிள்ளை கிருஷ்ண பகவானுடைய மகன் பிரத்யும்னன் பிரத்யும்னனுடைய மகன் அனிருத்தன் அனிருத்தனுடைய மகன் வஜ்ரநாப மகாராஜா இந்த வஜ்ரநாப மகாராஜா ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னதாக விருந்த தேவியை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க எங்க எங்க பண்ணியிருக்காங்க கோக்கிலவனம் பனிரெண்டு வனங்களில் கோக்கிலவனம் அப்படின்னு இந்த ரெண்டு கோயில் தான் உலகத்திலேயே விருந்தாதேவிக்கான கோயில் இதில் இப்போ இந்த ரெண்டு கோயிலை பற்றியும் பார்ப்போம் முதல் கோயில் வந்து விருந்தா குண்டில் இருக்குது விருந்தா குண்டு அதாவது பிருந்தாதேவியின் பேரில் தான் நீங்கள் போனீங்கன்னா இனி விருந்தாவனத்துக்கு கார்த்திகை மாதத்தில் போகணும் இல்லைன்னா கார்த்திகை மாதம் முடியும் போது போகணும் அப்போதான் விருந்தாவனத்தின் உண்மையான அழகை பார்க்க முடியும் நம்ம இந்த பாகவதத்தில் மற்ற கிரந்தங்கள் புத்தகத்தில் படிக்கக்கூடிய அந்த விருந்தாவனத்தை பார்க்கணும்னா கார்த்திகை மாதத்தில் போகணும் அப்படியே அந்த என்ன சொல்றது காலமெல்லாம் ரொம்ப குளுமையாக இருக்கும் சூரியோதயம் காலையில் அஞ்சே முக்காலுக்கே ஆயிரும் சாத்விகர்கள் சாதுக்கள் இருக்கக்கூடிய புண்ணியமான இடம் யாரோ என் பேரெல்லாம் சொல்கிறாங்க ஹரே கிருஷ்ணா தூங்கிட்டு இருந்தீங்களா சரி அப்போ பிருந்தாவனத்தில் காலையில் அஞ்சே காலுக்கே வந்து சூரியோதயம் ஆகிடும் நைட்டு ஏறக்குறைய ஆறே முக்கால் இம இமயமலைக்கு போனீங்கன்னா பத்ரிநாத்லாம் காலையில் அஞ்சு மணிக்கே சூரியோதயம் நைட்டு எட்டு மணி வரை சூரியன் இருக்கும் பகல் ரொம்ப நீளமாக இருக்கும் அது வந்து அந்த மாதிரி ஊர் வந்து சாத்விகமான ஊர் அப்போ விருந்தாவன் அப்படித்தான் நாங்கள் ஒரு பொய் சொல்லலை உண்மையை சொல்கிறோம் ஒரு முறை இந்த விருந்தா குண்டில் ஒரு மகராஜ் கூட போயிருந்தோம் காலையில் அஞ்சு அஞ்சரை மணிக்கே போயிட்டோம் அப்போ மகராஜ் என்ன பண்ணாருன்னா புத்தகத்தை எடுத்து விருந்தா குண்டின் மகிமையை படிக்க ஆரம்பித்தார் மைக்கெல்லாம் வச்சுருக்கோம் சின்ன மைக்கெல்லாம் வச்சு படிக்க ஆரம்பித்தார் ஆனால் அந்த புத்தக படிப்பை நிறுத்த வேண்டி வந்தது ஏன்னா அந்த சூரிய உதயமான உடனே முந்நூறு நானூறு பச்சைக்கிளி அந்த மரத்தில் இருந்து அவ்வளவு சத்தம் பண்ணிச்சு எங்களுக்கு கிளாஸ் நிறுத்த வேண்டி வந்தது எங்களுக்கு மைக் இருக்குது ஆனால் பச்சைக்கிளிக்கு மைக்கு கிடையாது இருந்தாலும் அந்த முந்நூறு கிளிகள் சேர்ந்து அந்த அளவுக்கு சத்தம் கிளாஸே நிறுத்த வேண்டி வந்தது அழகான கதை விருந்தாதேவி தான் விருந்தாவனத்தின் அரசி இவங்களுடைய சேவை என்னன்னா டெய்லி இந்த பனிரெண்டு வனத்தையும் சுற்றி எந்த வனம் ரொம்ப அழகான வனம் அப்படின்னு கண்டுபிடிச்சு வந்து பகவானுடைய ராதாராணியினுடைய லீலைக்காக அந்த வனத்தை தயார் செய்வது இதுதான் விருந்தாவ தேவியுடைய வேலையே அப்போ காலையில் அந்த அவங்களுக்கு வந்து மெயினாக ரெண்டு கிளி இருக்கும் அசிஸ்டண்ட் அதில் ஒரு கிளி வந்து சுகம் சுகமுனிவர் கேட்டிருக்கீங்களா ஸ்ரீ சுகம் சுகமுனிவர் அவர் ஆண் கிளி பெண் கிளி வந்து சரிகா ஸ்ரீ சரிகா இந்த ரெண்டு கிளிகள் ஆண் கிளியும் பெண் கிளியும் இதுக்கு கீழே வந்து நூறு கணக்கில் ஆயிரக்கணக்கில் கிளிகள் இவங்கெல்லாம் இந்த பனிரெண்டு வனத்துக்கும் டெய்லி போவாங்க போயிட்டு வந்துட்டு ரிப்போர்ட் கொடுப்பாங்க எந்த வனம் அழகான வனம் அப்படின்னு அப்போது ஸ்ரீ சுகம் ஆண்கிளி ஸ்ரீசரிகா பெண்கிளி இந்த ரெண்டு கிளியும் வந்து கிட்ட சொல்லுவாங்க எங்க நாங்கள் முடிவு செய்த வனம்தான் ரொம்ப முக்கியமான வனம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க எப்படி இன்றைக்கி மதுவனத்துக்கு போயிருந்தோன்னாங்க அங்கே இந்த மாமரமெல்லாம் பூத்து குலுங்குது மாம்பழமெல்லாம் இருக்கு இந்த மாம்பழத்துக்கு வந்து ஸ்கின்னு கிடையாது உள்ளே வந்து சீடும் கிடையாது அப்படி ஒரு மாம்பழம் இதை போய் இன்னைக்கு இந்த காலத்தில் கிட்ட சொன்னால் நீங்கள் சாமியார்களுக்கு இப்படி கதை சொல்கிறதே பொலப்பாக போச்சு எதையாவது பொய் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது நம்ப மாட்டாங்க அந்த மாம்பழத்துக்கு வந்து தோலும் கிடையாது உள்ள விதையும் கிடையாது அவ்வளவு இனிமையான மாம்பழம் அப்படின்னு நம்ப மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி சயின்டிஃபிக்காக புதுசாக ரெயின்போ ரைஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ரெயின்போ ரைஸ் நீங்கள் சாப்பிட்லனா நீ கடையில் வாங்கி சாப்பிடுங்க அந்த அரிசி சாதாரணமாக அரிசி நெல் மணி வெள்ளையாக இருக்கும் லைட்டு எல்லோ ஷேடில் இருக்கும் நேபாள் போனீங்கன்னா பிளாக் ரைஸ் கிடைக்கும் நீங்கள் பிளாக் ரைஸ் சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியல சாரூரூப்ப பிரபு பிளாக் ரைஸ் சாப்பிட்ருக்கீங்களா இல்லை ஆனால் நேபாளெலாம் போனால் பிளாக் ரைஸ் கிடைக்கும் அது ரியலி பிளாக் கலர் நான் நினச்சேன் சட்டியில் போட்டு கறிச்சிட்டாங்கன்னு நினச்சேன் அப்புறம் தான் சொன்னாங்க அது கறிக்கல அதோட கலரே அப்படின்னு பிளாக் ரைஸ் இப்போ புதுசாக ரைஸ் ரெயின்போ கலரில் உங்களுக்கு செவன் கலர்ஸும் பார்க்கலாம் பேட்டர்னாக லேபில் ஏதோ பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஆனால் அதை நம்புகிறோம் ஐயோ அது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணது இந்த அரிசி வாங்கி சாப்பிட்டோம்னா நமக்கு ரெண்டு கொம்பு வந்துடும் பேக்கில் ரெண்டு ரக்க வந்துடும் அதை நம்ம தயார் ஆனால் புராணங்கள் வந்து பாகவதத்துக்கு விதையும் சாரி மாமரத்துக்கு விதை மாம்பழத்துக்கு விதையும் இல்லை அதுக்கு மேலே ஸ்கின்னும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ப முடியல ஆனால் விருந்தாவனத்தில் அந்த மாதிரி ஒரு மாம்பழ தோட்டம் பக்கத்தில் என்ன பலாமரம் பலாப்பழம் இந்த பலாப்பழத்தில் வந்து தேன் பலா அப்படின்னு சொல்லி ஒரு பலா இருக்குது அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இப்போ பார்க்கவே முடியாது கண்ணதாசன் கவிதையில் மட்டும்தான் அந்த தேன் பலா இருக்குது இப்போ இருக்கிற பலாவில் தேனும் இல்லை டேஸ்ட்டும் கிடையாது ஆனால் தேன் பலான்னு சொல்லி ஒரு பலா இருக்குது அந்த பலாப்பழத்தினுடைய சொலை எடுத்தோம்னா இந்த பியர் சோப் இல்லை கிளிஸரின் சோப் அந்த கலரில் இருக்கும் அதுக்குள்ளே ஃபுல்லாக அந்த ஜூஸ் இருக்கிறது நமக்கு டிரான்ஸ்பரண்டாக பார்க்கலாம் அப்படியா என்ன சொல்கிறது இனிமையான அந்த தேன் பலா அந்த தேன் பலா அந்த பலாப்பழத்துக்கும் வந்து ஸ்கின்னும் கிடையாது உள்ள விதையும் கிடையாது அப்படியே ஜூஸு சொட்டு சொட்டாக கீழே இருக்கும் இந்த பலாப்பழ மரம் அதனுடைய வெயிட்டு தாங்காமல் மாம்பழத்து மேலே விழுந்து இதெல்லாம் வந்து யமுனையில் விழுந்து அன்னைக்கு யமுனா நதி வந்து ஃப்ரூட் ஜூஸாக ஒழுகுதான் அதை வந்து பசுமாடு கண்ணுக்குட்டி எல்லாம் குட்டிச்சு தலைக்கு மத்து பிடிச்சு என்ன செய் மதம் பிடித்த மாதிரி முன்காலை தரையில் வைத்து கொண்டு பின்காலை தூக்கி மணி ஆட்டி டான்ஸ் ஆடுதான் அந்த அளவுக்கு அப்படியே அவங்க அந்த அந்த ஸ்ரீ சுகம் அந்த சுகத்த இது என்ன சொல்கிறது பச்சை கிளி மதுவனத்தை அப்படியே புகழ்ந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ சரிக்கா அந்த கிளி பெண் கிளி என்ன இது இதென்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அடுத்த வனத்தை புகழ்றாங்க அப்போ விருந்த தேவி ரொம்ப பொறுமையாக கேட்டுக்கொண்டு முடிவு செய்வார்கள் இன்னைக்கு இந்த வனத்தில் தான் ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணருடைய லீலை நடக்க வேண்டும் அப்படின்னு முடிவு செய்வாங்க உடனே இந்த கிளிகள்லாம் பறந்து போய் அங்க போய் அழகா லீலைக்குண்டான தயார்கள் செய்துவிடும் ரத்ன சிம்ஹாசனம் பகவானும் ராதாராணியும் வீற்று இருப்பதற்காக உட்கார்றதுக்காக ரத்னத்தில் சிம்ஹாசனம் வெஞ்சாமர குடைகள் பலவிதமான பூக்கள் நாள் தோரணங்கள் யார் கட்டுறா பச்சைக்கிளி இதெல்லாம் கொண்டு கட்டுவான் ஸோ இந்த இந்த சேவை வந்து விருந்தாதேவியின் சேவை விருந்தாதேவியின் அனுமதி இல்லாமல் யாருக்கும் பிருந்தாவனத்துக்குள்ள நுழையவும் முடியாது யாருக்கும் பிருந்தாவனத்திலிருந்து வெளியே போகவும் முடியாது நம்ம எந்த சேவை செய்தாலும் ராதாகிருஷ்ணருக்கு விருந்தாதேவி சம்மதம் ஒப்பந்தம் செய்தால் மட்டுமே சேவை செய்ய முடியும் நீங்கள் வந்து ரெண்டு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் எடுத்து அழகான விருந்து சமைச்சா கூட அதுக்கு மேலே ஒரு துளசி இலையை வைத்தால் தான் கிருஷ்ணர் அதை என்னவென்றே எட்டி பார்ப்பார் நீங்கள் வந்து துளசி இலையை வைக்க மறந்துட்டீங்க கிருஷ்ணர்கிட்ட யாரோ சொல்லுவாங்க சத்கீர்த்தி மாதவதாஸ் பிரபு ஃபேமிலியிலிருந்து பால் பாயசம் இன்னைக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க துளசி இலை இருக்கா இல்லை வைக்க மறந்துட்டாங்க ஓகே ஆசீர்வாதம் அவர் எட்டி கூட பார்க்க மாட்டார் ஆனால் அன்பாக நீங்கள் வந்து துளசி இலையை வைத்து பால் பாயசத்தை செய்தால் அந்த துளசி தேவிக்காக வேண்டி பகவான் என்ன செய்வார் அந்த பாயசம் எப்படி இந்தியாவில் ஒரு பொருள் வாங்குனா அதில் ஐஎஸ்ஐ மார்க் குத்தி இருக்காங்க இது நல்ல பொருள் நம்பி வாங்கலாம் அக்மார்க்கு சீல் உங்கள் நாட்டில் கூட ஏதாவது இருக்கும் அந்த மாதிரி கவர்மெண்ட் அப்ரூவல் எந்த சேவைய்குமே அனுமதி கொடுப்பதும் ஒப்பந்தம் செய்வதும் பகவான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதும் துளசி தாயார் தான் அவங்களை தாண்டி ஒரு சேவையும் பகவான் கிட்ட போகாது அதனால் தான் விருந்தாவனத்துக்கே ராணியாக இருக்காங்க இதுதான் இந்த விருந்தா குண்டின் மகிமை இனி ரெண்டாவது கோயில் எங்கே இருக்குது கோக்கிலவனத்தில் இருக்குது ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான விருந்தாதேவியினுடைய கோயில் என்ன நடந்து தான் நீங்கள் அந்த ஹிஸ்டரி வரலாறில் கேள்விப்பட்டிருப்பீங்க அரசர் ஔரங்கசேப் வந்து விருந்தாவனத்தை சூறையாடினார் மூவாயிரம் கோயிலை வந்து அரசர் வந்து விட்டார் விருந்தாவனத்தில் மூவாயிரம் கோயிலை சூறையாடிட்டார் அப்போது என்னாச்சு இந்த பிராமணர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த விக்கிரகங்களை தூக்கி கொண்டு ஓட ஆரம்பித்து விட்டார்கள் அதில் மெய் ரொம்ப முக்கியமான மூன்று விக்கிரகங்கள் ராதா கோவிந்தஜி ராதா கோபிநாத் அப்புறம் ராதா மதன்மோகன் இந்த மூன்று விக்கிரகங்களும் ஜெய்ப்பூர் போயிட்டாங்க அப்போ அந்த மூணு விக்கிரகத்தோடு நாலாவது விக்கிரமா விக்கிரகமாக வஜ்ரநாப மகாராஜா பிரதிஷ்டை செய்த பிருந்தாதேவியும் அந்த விக்கிரகத்தோடு இருந்தாங்க ஆனால் கோகில தான் இந்த பனிரெண்டு வனங்களின் வந்து எல்லை அந்த கோக்கில வனத்தை விட்டு வெளியே போய்விட்டால் விரஜபூமியிலிருந்து வெளியே போகிட்டாங்க அவ்வளோதான் பிருந்தாதேவி போகலை நாலு கால வண்டியில் நாலு விக்கிரகங்கள் போகுது ராதா கோவிந்தர் போயிட்டாரு ராதா கோபிநாதர் போயிட்டாரு ராதா மதன்மோகன் பகவானே போயிட்டார் விருந்தாவனத்தை விட்டு யார் போல விருந்தாதேவி போல் அந்த நாலாவது மாட்டு வண்டி போகவே இல்லை எல்லையிலே நின்றுச்சு அப்போ கோவிந்தர் சொல்றாரா நாங்களே போகிறோம் உனக்கென்ன என்ன நீயும் வா அப்படிங்கிறார் அப்போது துளசி தாயார் சொல்கிறாங்க நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க ஆனால் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் இது வந்து ராதாகிருஷ்ணருடைய நித்தியமான லீலை நடக்கக்கூடிய இடம் அப்படின்னு விருந்தாதேவி தாயார் பதில் சொல்றாங்க அப்போ கோபிநாத் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க அந்த ராதாகிருஷ்ணரே போகிறாங்களே அப்புறம் உனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் வந்து எங்கே வேணா போவீங்க உங்களுக்கு ஆயிரம் இடம் வீடுகளாக இருக்கலாம் ஆனால் எனக்கு ஒரே ஒரு இடம் தான் வீடுன்னு சொல்லி அந்த விருந்தா விரஜபூமியினுடைய எல்லையிலேயே தங்கிவிட்டார்கள் விருந்தாதேவி அந்த கோயில்தான் கோகிலவனத்தில் இருக்கிறது ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான பிருந்தாதேவியின் கோயில் இந்த ரெண்டு கோயில் வந்து விரஜபூமியில் ரொம்ப சிறந்தது அப்போ விருந்தாதேவி தான் பிருந்தாவனத்தின் அரசி அவங்களை தாண்டி ஒரு சேவை நாம் செய்யக்கூடிய சேவை யந்திரமாக இல்லாமல் பக்தி பூர்வமாக மாற்றுவது விருந்தாதேவி தான் இப்போ சில நேரத்தில் ரொம்ப மெக்கானிக்கலாக பண்ணிடுவோம் யந்திரம் மாதிரி மெஷின் மாதிரி பண்ணிடுவோம் நம்ம ஜபம் செய்வதே மெஷின் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை பக்தியாக மாற்றுவது வந்து விருந்தாதேவி இப்போ நம்ம உடலில் கூட பார்த்தீங்கன்னா குளித்த உடனே நம்ம அந்த விருந்தா துளசி இலையினுடைய படம் தான் உடம்பை உடலை அலங்கரித்துக்கொள்கிறோம் அப்போதான் இந்த பக்தன் கூட யோக்கியமானவன் அப்படின்னு பகவானே பார்க்க ஆரம்பிக்கிறார் வேற ஏதாவது வரையலாமே நம்ம த தலையில் ஏன் போய் துளசி இலையை வரையணும் ஒரு தாமரைய வரையலாம் இல்லைன்னா சங்கை வரையலாம் என்ன வேணால் வரையலாமே ஆனால் திலவ திலகமாக நம்ம எதை வரைஞ்சிருக்கிறோம் இந்த யூ சிம்பிள் இது வந்து பகவானுடைய பாதம் பாதத்தில் வந்து எப்போவுமே துளசி தாயாரனுடைய இலை இருந்துக்கிட்டே இருக்கும் லக்ஷ்மி தேவி கூட பகவானின் பாதத்தை அம சேவை செய்வது சில நேரத்துக்கு விட்டுருவாங்க ஆனா பகவானின் பாதத்தை சேவை செய்யும் இது துளசி தாயார் விடவே மாட்டான் ராத்திரியும் பகலும் பகவானுடைய பாதத்தை துளசி தேவி அலங்காரம் செய்து கொண்டே இருப்பார்கள் அப்ப இந்த யூ சிம்பல் வந்து பகவானுடைய பாதம் அதுக்கு கீழே நம்ம வரைஞ்சிருக்கிற இலை வந்து துளசி இலை உடலில் கூட பனிரெண்டு திலகம் போட்டிருக்கிறோம் ஏன்னா அப்போ தான் இந்த பக்தனை பகவானே ஏற்றுக்கொள்வார் சரி சிலவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க சூழ்நிலை சரியில்லை அங்கெல்லாம் திலக் போட்டு திலகம் போட்டுக்கிட்டு போக முடியாது கவலை இல்லை தண்ணீனால் கூட அந்த திலகத்தை போட்டுக்கலாம் நம்ம வந்து ஓம் கேஷவாய நமகா அப்படின்னு பகவானுடைய திருப்பாதத்தை மனசில் தியானம் செய்து கொண்டு தண்ணியில் கூட இந்த திலகத்தை வந்து போட்டுக்கலாம் ஏன்னா துளசி இல்லாமல் பக்தர் கிடையாது இனி சரி கழுத்தில் பாருங்க என்ன போட்டிருக்கோம் துளசி மாலை போட்டிருக்கோம் இது எப்படின்னா நாய் கழுத்துல போட்டிருக்கிற பெல்ட் மாதிரி அது வந்து அங்கீகாரமுள்ள எஜமானன் இருக்கக்கூடிய ஒரு நாய் அனாதை கிடையாது அப்போ இது ஏன் இந்த கழுத்தில் போடுறோம்னா கண்டம் கண்டம்னால் கழுத்து சிவபெருமானுக்கு நீலகண்டன் அப்படின்னு பேர் அப்போ கண்டம்னா கழுத்து இந்த கண்டத்தில் போடுறதான் கண்டி மாலை கண்டமாலை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க கழுத்தில் போடுறது இதை போட்டால் இந்த கழுத்து வழியாக தவறான உணவுகள் உள்ள இறங்கவும் கூடாது வெளியே தவறான சொற்கள் வரவும் கூடாது அதுக்கு ஒரு பாதுகாப்பு இது உள்ள தவறான உணவு போகவும் கூடாது வெளியே தவறான வார்த்தைகள் பக்தர்களை துன்புறுத்துவது புண்படுத்துவது பெற்றோர்களை புண்படுத்துவது நல்ல மனிதர்களை தவறாக விமர்சனம் செய்வது இந்த மாதிரி எந்த தவறான செயலும் இந்த கழுத்து வழியாக வெளியே வரக்கூடாது அப்போ அதுக்காக துளசி மாலை போடுறோம் இந்த மாலையை ரெண்டு முதல் ஐந்து சுற்று வரை நமக்கு போடலாம் ரெண்டுலேருந்து அஞ்சு வரை போடலாம் அதுக்கு ஒரு ஒன்றுக்கு ஒரு ஒரு சங்கல்பம் வைத்திருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் ரெண்டு போட்டோம்னா அது ராதாகிருஷ்ணர் மூணு போட்டோம்னா ராதா கிருஷ்ண குரு அப்படின்லாம் ஆனால் அவங்களுக்கு ரெண்டுலேருந்து அஞ்சு வரை இந்த துளசி மாலை கழுத்தில் போடலாம் அழகா பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது யமதூதர்களுக்கு யமராஜர் வந்து உபதேசம் கொடுக்குறார் ஏன்னா இவங்க போய் அஜாமிலனை பிடிக்க போனாங்க யமதூதர்கள் ஏன்னா அஜாமிலன் செய்யாத தவறுகளே கிடையாது இந்த பூமியில் கொலை செய்வது கொள்ளையடிப்பது பிராமணர்களை துன்புறுத்துவது எந்த விபச்சாரியினுடைய பழக்க வழக்கங்கள் வைத்து கொள்வது வேதங்கள் எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அத்தனை பாவத்தையும் செஞ்சார் யார் அஜாமிலர் கடைசியில் நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக யமதூதர்கள் வந்திருக்காங்க அப்போ வந்து இவர் தவறுதலாக நாராயணான் ஜெபம் பண்ணிட்டார் உண்மையாக கூட பண்ணல தவறுதலாக பண்ணிட்டார் அதனால் விஷ்ணு தூதர்கள் வந்து யமதூதர்கள் கூட சண்டை போட்டு அவங்களை அனுப்பிட்டாங்க யமதூதர்கள் போகிறாங்க யமரர் யமதர்பர்கிட்ட ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க இவ்வளவு பாவம் பண்ணியிருக்காங்களே நாம் வந்து எவ்வளவோ வருடமாக பாவம் செய்தவர்களை நரகத்துக்கு கொண்டு வந்து தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு வரை எங்களை யாருமே தடை செய்தது கிடையாது ஆனா இப்ப முதல் முறையா இவர்களை எங்கள் வாழ்க்கையிலே பார்த்தது கிடையாது சூரியனை மாதிரி ஜொலிக்கிறார்கள் அவர்கள் நாலு பேருக்குமே நாலு கை இருக்கு அதுல சங்கு சக்கரம் என்ன சொல்றது கதை எல்லாமே வச்சிருக்காங்க இவங்க எங்களை பத்தி நீங்க இவங்களை இவங்களை பத்தி எங்களுக்கு நீங்க சொல்லி தந்ததே கிடையாதே அப்படின்னு ஒன்று யமதர்மன் தன் இருப்பிடத்தில் இருந்து எழுந்து தொழுதகை வண்ணம் ரெண்டு கையையும் சேர்த்தி பிடித்துக்கொண்டு கொண்டு சொல்றார் அவங்க வந்தவங்க வேற யாரும் கிடையாது பரம் பொருள் என்ன ஈரேழு பதினாலு உலகத்தின் பெரும் பெருங்கடவுள் நாராயணின் சேவர்கள் விஷ்ணு தூதர்கள் அவங்க அவங்கள நீங்க பார்த்ததே நீங்க செய்த பெரும் புண்ணியம் அவங்க வந்து உங்க எஜமானர் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்கிறார் யமதர்மர் அதில் ஒரு விஷயம் என்னென்னா யார் கழுத்தில் துளசி மாலை இருக்குதோ யாருடைய தலையில் வந்து கோபிச்சந்தனத்தினால் திலகம் துளசி இலை பகவானுடைய நாமம் எழுதப்பட்டிருக்குதோ அந்த பக்கமே தலை வச்சு படுத்துறாதீங்க அப்படின்னு யமதர்மர் வந்து அவ்வளவு அழகாக அவர் தூதர்கள் கிட்ட சொல்கிறார் அதனால தான் எப்பேற்பட்ட மனிதர்கள் இறந்து போனாலும் தவறு செய்வர்கள் அவ அந்த மாதிரி ஆளுகள் இறந்து போனால் கூட கடைசியாக நம்ம கொஞ்சம் துளசி தீர்த்தம் வந்து அவங்க வாயில் ஊற்றுறோம் அந்த இட இறந்த ஜடம் உயிரற்ற ஜடம் கிடக்கும் நம்ம போய் வாயில் மூணு துளி துளசி தீர்த்தம் அதை வந்து வாயில் ஊற்றி கோபிச்சந்தனத்தினால் நெத்தியில் திலகம் போட்டு துளசி இலையை வரைந்து நெத்தியில் வந்து ஹரே கிருஷ்ணா ராதாராணி அப்படின்னு நல்லா சந்தனத்தினால எழுதி அந்த உடலை தூய்மை வைகுண்டத்துக்கு அனுப்புறோம் அந்த துளசி தீர்த்தத்தின் மந்திரமே அதுதான் அகால ஹரணம் சர்வவியாதி விநாசனம் விஷ்ணு பாதோதகம் பீத்வா புனர்ஜன்மனா வித்தியதே கோயிலெல்லாம் எல்லாம் தீர்த்தம் கொடுக்குறாங்கல்ல இஸ்கான்ல சரணாமிருத்தம்னு சொல்லுவாங்க நம்ம பழமையான கோயிலெல்லாம் போனால் தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தீர்த்தத்தை மூணு துளி மூணு சொட்டு கையில் வாங்கி அகால ஹரணம் தவறான மரணமே நிகழாது வியாதி விநாசனம் எல்லா வியாதிகளும் பறந்து போய்விடும் விஷ்ணு பாதோதகம் பீத்துவா விஷ்ணு பகவானின் பாதத்திலிருந்து வந்த அந்த புனித நீரை குடித்தால் புனர்ஜன்மனா வித்தியத்தே மறுபடியும் இந்த பூவுலகில் பிறக்க வேண்டிய தேவையில்லை அப்படி இப்போ பாருங்களேன் துளசியின் மகிமை எவ்வளவு பெரிய விஷயம் புராணங்கள் ஆன்மீகமாக சொல்லியிருக்கு மத நூல்களில் சொல்லியிருக்கு சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்கு ஆயுர்வேதத்தில் இருக்குது வாஸ்து புராணத்தில் இருக்குது எல்லா விதத்தில் பார்த்தாலும் துளசியை வந்து அவ்வளவு தலை சிறந்தது அதனால் பக்தர்கள் வந்து துளசியை வந்து வீட்டில் கிழக்கோ அல்ல இல்லைன்னா வடக்குலையோ வச்சு துளசி கண்டி மாலை கழுத்தில் போட்டு புலால் உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்புறம் நெத்தியில் துளசி திலகம் வரைஞ்சி அந்த மனிதனுடைய உடல் ரொம்ப தூய்மையானது இனி துளசி தேவி வந்து பகவானை மாதிரியே ரொம்ப கருணை வாய்ந்தவங்க நீங்கள் பக்தியில் ஏதாவது தவறு செஞ்சுக்கிட்டால் கூட துளசி தேவி வந்து அதை பொருட்படுத்த மாட்டார்கள் பொருட்படுத்தவே மாட்டாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரு வந்து தன்னுடைய சீடன் கிட்ட சொல்கிறாரு நான் இமயமலை பயணத்துக்கு போயிட்டு வருவேன் ஒரு வருஷம் கழித்து வர்றேன் நீ அது வர துளசியை பிரார்த்தனை செய்து கொண்டாலே போதும் வேற ஒன்றும் வேண்டாம் பக்தியெல்லாம் ரொம்ப வளர்ந்துரும் அப்படிங்கிறாங்க அது உண்மைதான் நம்ம பாரத நாட்டில் வந்து அந்த காலத்தில் எல்லா வீட்லேயுமே துளசி இருந்தது அதுக்கு வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து சாயங்காலம் சின்ன ஒரு விள விளக்கு கொண்டு போய் பற்ற வச்சு வைப்பாங்க துளசி மாடம் அப்படின்னு சொல்லி அழகாக கோலமெல்லாம் போட்டு எல்லா வீட்லேயுமே இருக்கும் அதில் ஒரு விளக்கெல்லாம் பற்ற வச்சுட்டு மூன்று முறை வளம் வந்து இது செய்வாங்க அது கண்டிப்பாக நம்ம செய்யணும் யானிக்கானீச்ச பாப்பானி பிரம்மகர் எந்த விதமான பாபங்களாக இருந்தாலும் இல்லாமல் ஆகிவிடும் அப்போ இந்த குரு சொன்னார் சீடன்கிட்ட நீ துளசியை பிரார்த்தனை செய் உன்னுடைய பக்தி வந்து நல்ல முறையாக வளர்ந்துவிடும் பகவான் கிட்ட எல்லா விதமான பாவமும் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அ அனுகிரகம் பண்ணி துளசியை பிரார்த்தனை செய்வதற்காக வேண்டுகோள் பண்ணிட்டு குரு போயிட்டார் இமயமலை பயணத்துக்காக சீடர் வந்து ஒரு வருஷமாக துளசியை பிரார்த்தனை செய்கிறார் டெய்லி விளக்கு பற்ற வைக்கிறது அதை மூன்று முறை வளம் வைப்பது துளசிக்கு தாயாருக்கு தண்ணி ஊற்றுவது சேவை செய்வது ஆனால் மெதுவாக ஒரு பக்தி வளர ஆரம்பிச்சிடுச்சு நாம ஜபம் அழகா பண்ண ஆரம்பித்தார் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்க ஆரம்பித்தது மனதுக்குள்ள ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு நிறைவு அனுபவப்பட்டது அப்படியே அவருக்கு புரிஞ்சது அதனால் மறுபடியும் மறுபடியும் அதிகமாக துளசியை பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார் நல்ல தொண்டு செய்தார் சேவை செய்தார் ஒரு வருடத்துக்கு அப்புறம் குருதேவன் வந்தார் இவரும் சீடரும் ரொம்ப அன்பாக ஓடி போய் வாங்க வாங்க என்னுடைய துளசி செடியை பாருங்க நான் பக்தி பண்ணுறேன் எனக்கு ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்தது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றார் குருவை குரு வந்து பார்க்குறாரு அது வந்து துளசி செடியே கிடையாது ஏதோ ஒரு காட்டு செடியை கொண்டு வந்து வச்சு டெய்லி ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் பிரார்த்தனை செய்து கொண்டு அது வந்து துளசியே கிடையாது ஏதோ காட்டில் இருக்கிற செடி தவறுதலாக அது துளசின்னு நினச்சிக்கிட்டு இவர் பூஜை செஞ்சுருக்கிறார் ஒரு வருஷமாக இப்போ கேள்வி என்னென்னா அவருக்கு பக்தி வளர்ந்ததா வளரவில்லையா கண்டிப்பாக வளர்ந்தது தவறா தவறு நடந்திருந்தால் கூட இது சின்ன தவறு கிடையாது பெருந்தவர் இருந்தாலும் துளசி தேவியை மனதில் தான் நினைச்சிருக்காரு ஆனால் அவர் பூஜை செய்தது தவறான செடி இருந்தாலும் துளசி தாயார் அனுகிரகம் இருக்கிறார் விருந்தாய துளசி தேவியாய பிரியாயை கேசவசியா விஷ்ணு பக்தி பிரதே தேவி சத்யவத்தியாய் நமோ நமகா தேவி உங்களுக்கு துளசி என்ற ஒரு நாமமும் உள்ளது கேசவரின் ரொம்ப பிரியமானவங்க நீங்க பகவானுக்கு ரொம்ப பிரியப்பட்டவர்கள் விஷ்ணு பக்தி பிரதே தேவி விஷ்ணு பக்தியை உலகம் பூரா வந்து விநியோகம் செய்யக்கூடிய நீங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை செய்வோம் துளசிக்கு வந்து அந்த அளவுக்கு பெரும் மகிமை எந்த கோன்ல பார்த்தாலும் இப்ப நான் சொன்ன மாதிரி அறிவியல் பூர்வமாக பூர்வமாக ஆயுர்வேதம் மதம் ஆன்மீகம் எந்த விதத்தில் பார்த்தாலும் துளசி தேவிக்கு பெரும் பங்குண்டு அப்போ துளசி தேவியை பிரார்த்தனை செய்து கொள்ளும் பக்தர்களுக்கு வந்து பக்தி வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் இனி ரெண்டாவது சால கிராம் சால கிராமத்துக்கும் விக்கிரகத்துக்கும் ஒரு பெரும் வித்தியாசம் இருக்குது சில இப்போ நீங்கள் கூட சிலவங்க வீட்டிலலாம் சால கிராம் இருக்கலாம் விக்கிரகத்துக்கும் சால பெரும் வித்தியாசம் உண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விக்கிரகம் ஒரு சிற்பி செய்து செதுக்கி கல்லிலையோ இல்லைனா லோகம் மெட்டல்லையோ இல்லைனா என்ன சொல்கிறது மண்ணுனாலேயோ இல்லை மரத்திலையோ விக்கிரகங்களை செய்து ஒரு சிற்பி அந்த விக்கிரகத்தில் வந்து பகவானை வந்து அழைப்பார்கள் ஆவாகனம் செய்வார்கள் பகவானை வந்து கூப்பிடுவாங்க ஆச்சாரியர்கள் யாகம் பண்ணி கிருஷ்ணா நீங்கள் வந்து இந்த விக்கிரகத்தில் குடிகொள்ளணும் இந்த விக்கிரகத்தில் வாழ்ந்து கொண்டு என் சீடர்கள் சேவை செய்யும் சேவையை ரொம்ப இதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆச்சாரியர்கள் பிரார்த்தனை செய்யும் போது பகவான் வந்து அந்த விக்கிரகத்தில் குடிகொள்கிறார் அப்போ அப்படி அழைக்கிறதுனால தான் பகவான் விக்கிரகத்தில் வர்றார் சிலவங்க போய் கடையில் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுப்பாங்க சாமியும் கும்பிட மாட்டாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க நான் ஒரு தாத்தா வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் பார்த்தா அப்படியே ரூமில் நல்ல பெரிய அழகான ஹால் கார்பெட்டெல்லாம் போட்டு நல்ல அப்படியே ராஜ சிம்ஹாசனம் மாதிரி சேர்லாம் போட்டு அந்த கார்னரில் கிருஷ்ணர் சே அப்படி இருக்கிறார் புல்லாங்குழல் பிடிச்சிட்டு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அவர் முகத்தில் கண்ணாடி இருந்தது யார் முகத்தில் கிருஷ்ணர் முகத்தில் கண்ணாடி இருந்தது இந்த தாத்தா என்ன பண்ணுவார் கண்ணாடி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் கிருஷ்ணர் கண்ணாடியை தூக்கி கிருஷ்ணருக்கு மாட்டிக்குவார் அப்புறம் எடுத்து விரும்பிக்குவார் கண்ணாடி ஸ்டாண்டாக வச்சிருக்கிறார் கிருஷ்ணர் அப்போது அது விக்கிரகமா வெறும் சிலையா இல்லை வெறும் கல்லா வெறும் கல்லு தான் அது ஏன்னா நம்ம வந்து மரியாதை செய்யவே இல்லையே நம்ம நம்ம எதற்கு மரியாதை செய்கிறோமோ அந்த பொருள் அந்த மனிதர் அவங்க என் வாழ்க்கையில் இருப்பாங்க நான் என் உறவினர்களுக்கு மரியாதை செலுத்தினால் என் அந்த உறவினர்கள் என் வாழ்க்கையில் இருப்பாங்க நான் பணத்திற்கு மரியாதை செலுத்தினால் பணம் என் வாழ்க்கையில் இருக்கும் நான் மரியாதை செலுத்தினால் தங்கம் என் வாழ்க்கையில் இருக்கும் நான் வைணவர்களுக்கு மரியாதை செலுத்தினால் வைணவர்கள் என் வாழ்வில் இருப்பார்கள் எப்படி மரியாதை செலுத்துவது இப்போ பகவத்கீதை பகவத்கீதைக்கு எப்படி மரியாதை செலுத்துவது இந்த சரஸ்வதி பூஜை நவராத்திரி நடக்கும்ல அப்போ வந்து அழகாக அதை சிகப்பு துணியில் எல்லாம் கட்டி திறந்திருக்கவே மாட்டாங்க பத்து வருஷமாக துணிக்குள்ளேயே இருக்கும் எல்லா நவராத்திரிக்கும் சரஸ்வதி பூஜைக்கும் பகவத்கீதை எடுத்து பொட்டெல்லாம் வச்சு துணி பேக்கெட்டே இருக்க மாட்டாங்க பகவத்கீதைக்கு அப்படியா மரியாதை செலுத்துவது கோர்ட்டில் கூட இப்போ நான் ரீசண்டாக வேற ஒரு விஷயத்துக்காக கோர்ட்டில் போயிருந்தேன் அப்போ நம்ம சினிமாவிலலாம் பார்த்துருக்கோம்ல பகவத்கீதையை கொண்டு வந்தோடனே நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணுவார் சரி அப்படி பார்க்கலான்னு பார்த்தா அது வந்து ஒரு ப்ரௌன் பேப்பரில் போட்டு கட்டியிருக்காங்க என்னன்னு கேட்டதுக்கு அந்த பேக்கெட்டுக்குள்ளே பகவத்கீதை பைபிள் குரான் மூணு வச்சு கட்டிட்டாங்க ஏன்னால் பலவிதமான ஆட்கள் வர்றாங்க இல்லையா நீ எதை வேணால் தொட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கெட்டாக போட்டாங்க அந்த இதை திறந்ததே கிடையாது இருபது வருஷமாக அந்த பேக்கெட்டு ஓப்பன் பண்ணதே கிடையாது அது கைக்குள்ளெல்லாம் கழுவணும் அந்த அளவுக்கு குப்பை அதில் பகவத்கீதை இப்படியா மரியாதை செலுத்துவது பகவத்கீதை புத்தகத்துக்கு எப்படி மரியாதை செலுத்துவது அதை துறந்து அழகாக படித்து அதன் கருத்துக்களை வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் அதுதான் பகவத்கீதைக்கு மரியாதை பணத்திற்கு எப்படி மரியாதை செலுத்துவது பெட்டியில் போட்டு பூட்டி வீட்டில் கட்டிலுக்கு கீழே ஒரு குழியை தோண்டி அதுக்கு மேலெல்லாம் போட்டு மூடி வச்சு அப்படியா பணத்துக்கு மரியாதை செலுத்துவாங்க அதை வந்து நல்ல காரியங்களுக்கு விநியோகம் செய்து இறைவனின் புகழ் பாட விநியோகம் செய்து உற்றார் உறவினர் குழந்தைகளுக்காக செலவு செய்து கொஞ்சம் என் வயசான காலத்துக்கு இருக்கட்டும் அப்படி அப்படிதான் மரியாதை பணத்துக்கு செலுத்துவார் இப்போ சாலகிராம் விக்கிரகம் அப்படின்னா வெறும் கல் சிலை மெட்டல் மரம் அதில் ஒரு ஆசாரி ஒரு ஒரு சிற்பி செதுக்கி ஒரு ஆச்சாரியர் வந்து ஆவாகனம் பகவானை வந்து அழைக்கிறார் அன்பினால் வந்து இதில் குடிகொள்ள வேண்டும் அப்போதான் அது விக்கிரகமாகிறது இல்லைன்னா சிலை ஆனால் ஷாலகிராம் யாருமே அழைக்க தேவையில்லை அந்த கல்லில் இறைவன் நிரந்தரமாக குடிகொண்டிருக்கிறார் அதனால தான் ஷாலகிராமின் மகிமை ரொம்ப அதிகம் விக்கிரகத்தில் அழைக்கணும் ஆனால் சால கிராமத்தில் அழைக்கவே தேவையில்லை பகவான் நித்தியமாக நிரந்தரமாக அந்த அந்த கல்லில் குடிகொண்டிருக்கிறார் சால கிராம் நேபாளில் கந்தகி தான் இந்த சால கிராமம் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு மிராக்கிள் அப்படின்னே சொல்லலாம் அதிசயம்னே சொல்லலாம் அந்த கல்லை ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மாதிரி எப்படி ரவுண்டாக இருக்கும் மேலே ஒன்றும் தெரியாது சிலதில் வந்து ஒரு கேப்பெல்லாம் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இந்த கல்லை உடைச்சி பார்க்கலாம் ஆனால் அது பெரும் பாவம் உடைப்பது பெரும் பாவம் ஆனால் நீங்கள் நேபாளிலெல்லாம் போனீங்கன்னா மார்க்கெட்டில் பூரா உடச்சி வச்சு விற்றுட்ருப்பான் ஏதோ நம்ம ஊரில் தர்பூசணி பழத்தை வெட்டி வச்சுட்டுருக்குற மாதிரி அதே இந்த சால கிராமம் பூரா உடச்சி வச்சுருப்பான் பாருங்கள் பாருங்கன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக உடச்சி வச்சுருப்பான் சரி எனக்கு இந்த டிசைன் போதும் அப்படின்னு ஒன்று எடுத்து ஒரு ஃபெவிகால் போட்டு ஒட்ட நம்ம கொடுத்துருவான் அவன் வந்து அது ஏதோ வீட்டில் அலங்கார பொருள் மாதிரி விற்றுக்கிட்டு இருக்காங்க சால கிராம நேபாளில் எந்த கடையில் போனாலும் இருக்கும் முன்னாடி ஒரு பேஸ்கெட்டில் அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க அது விளையாட்டு பொருள் மாதிரி ஆகிப்போச்சு ஆனால் அதன் அழகு என்னன்னா எப்படி ஒரு மாம்பழத்துக்குள்ள வண்டு நுழையுதோ நீங்கள் மாம்பழம் எடுத்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் அந்த வண்டு போன தடமே இருக்காது ஆனால் மாம்பழத்தை வெட்டி பாருங்கள் உள்ள மண் அந்த வண்டு இருக்கும் அதே மாதிரி இந்த கல்லுக்குள்ள வஜ்ரநகம் அப்படின்னு ஒரு வண்டு உள்ள போயிடும் ஆனா எப்படி போச்சுன்னு எல்லாம் தெரியாது வஜ்ரநகம் அப்படின்னு சொல்லி ஒரு வண்டு இந்த கல்லுக்குள்ளே பூந்து அந்த கல்லு வந்து அப்படியே அலங்காரமாக செதுக்கி வச்சிரும் சுதர்சன சக்கரத்தை மாதிரி இல்லனா தாமரைப்பூ பசுமாட்டின் கால் குழம்பு இப்படி பலவிதமான உருவம் அது வாயினால் கடிச்சே செதுக்க என்ன ஒரு அதிசயம் இதெல்லாம் அறிவியல்னால விளக்க முடியாத மனிதனின் புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் எப்படி அந்த வண்டு கல்லுக்குள்ள போச்சு அந்த கல்லை எப்படி டிசைன் பண்ணுச்சு இந்த சாலகிராம கல்லுல வந்து பகவான் வந்து நித்தியமாக இருக்கிறார் அப்ப ஷாலகிராம் அப்படின்னா அதற்கும் கிருஷ்ணருக்கும் ஒரு வித்தியாசமே கிடையாது இப்ப நாங்கள் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கிறோம் அனந்த பத்மநாபருடைய கோயில் இருக்கு பதினெட்டு அடி நீளம் அப்படியே புதுசா அப்படியே அழகாக படுத்திருப்பார் தோரணையாக வந்து அனந்த பத்மநாபர் அவர் படுத்திருப்பார் பதினெட்டு அடி நீளம் மூணு கதவுல போய் தரிசனம் எடுக்கணும் அவரை ஒரு கதவில் பார்த்தா முழுசாக பார்க்க முடியாது மூணு கதவுல பார்த்தா தான் முழுசாக பார்க்க முடியும் அவரை பார்த்தா ஒரு சிலை மாதிரி இருக்கும் ஆனால் அது ஒரு சிலை கிடையாது பனிரெண்டாயிரம் சால கிராமம் ஒரு ஆயுர்வேத கூட்டு பேஸ்ட்டில் சேர்த்து அப்படி அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தா ஒரு கல் சிலை மாதிரி இருக்கும் ஆனால் அது ஒரு சிலை கிடையாது பனிரெண்டாயிரம் சால கிராமம் அப்போ சால கிராமத்தை பிரார்த்தனை செய்வது பெரும் பாக்கியம் பெரும் அனுகிரகம் அப்படின்னு புராணத்தில் சொல்கிறாங்க சரி என்ன இந்த சால கிராமம் மறுபடியும் புராணங்களில் போவோம் ராதாராணி பிருந்தாதேவி பகவான் இவங்கெல்லாம் வந்து கோலோகத்தில் ரொம்ப ஆனந்தமாக லீலைகள் ஆடிக்கொண்டிருக்கிறார் ரொம்ப ஆனந்தமாக அப்போ எப்பவும் மாதிரியே விருந்தாதேவி என்ன செஞ்சாங்க ராதாராணி வருவதற்கு முன்னாடியே பூந்தோட்டமெல்லாம் அழகாக அலங்காரம் பண்ணி தோரணங்கள்லாம் கட்டி ஊஞ்சல்லாம் போட்டு ரத்தினத்தினால் அப்படியே ரொம்ப அழகாக பண்ணிட்டாங்க அந்த பாட்டு கூட இருக்குது ராதே ஜெய ஜெய மாதவ தாயித்தே கோகுல தருணி மண்டல மஹிதே இந்த மண்டலான்னால் அவங்களுக்கு தெரியுமா கூகுளில் போய் மண்டலான்னு அடித்தா டிசைன் வரும் மண்டலா டிசைன் சொல்லி இந்த கோலம் ரங்கோலி மாதிரி அது ஒரு பயங்கரமான காம்ப்ளிகேட்டட் ஜியாமெட்ரிக் டிசைன் நம்ம நினச்சிட்டு இருக்காங்க ஏதோ மனுஷன் பண்ணது இதெல்லாம் கிருஷ்ணர் அப்போவே வரைஞ்சிட்டார் இந்த டிஃப்ரெண்ட் ஜாமெட்ரிக்கல் டிசைன்லாம் அவர் அப்போவே வரைஞ்சிட்டார் என்னது மண்டலா டிசைன் ரங்கோலி அப்புறம் ஸ்வஸ்திகா டிசைன் எல்லாம் அவர் அப்போவே வரைஞ்சிட்டார் பல பல ஆங்கிளில் பல ஷேப்பில் அப்போது அந்த மண்டலத்தை அலங்காரம் செய்கிறார்கள் அந்த மண்டல அலங்காரம்னு சொன்னால் எப்படி இருக்குன்னா ஒரு தாமரை இருக்கும் அதை சுற்றி முக்கோணமாக வரைவாங்க அதுக்கு மேலே பச்சை கலரில் இன்னொரு ரிங்கில் வேறு எதாவது வரைவாங்க அப்படியே வரைஞ்சி வரைஞ்சி அதுக்கு வந்து எண்டே கிடையாது போயிட்டே இருக்கும் அந்த டிசைன் கோபியர்கள் வந்து விருந்தாவனத்தை அப்படி அலங்காரம் செய்கிறார்கள் எதுக்கு கிருஷ்ணரும் ராதாராணியும் வந்து சந்தனத்தை தேய்த்து கொண்டு ஊஞ்சாலில் ஆடுவதற்காக இவர்கள் சேவை செய்கிறாங்க ரொம்ப அது ஒரு பெரும் விழா கோபிகைகள்லாம் அப்படியே பகவானுக்காக ஏக்கத்தோடு காத்திருந்து அதை செய்கிறாங்க நாரதர் வந்தார் ஊஞ்சலில் கிருஷ்ணர் மட்டும் உட்காந்துட்ருக்கிறார் ராதாராணியை காணோம் உடனே நாரதர் சொன்னார் நான் வெகு தொலைவில் இருந்து வர்றேன் இந்த சேவையை பார்ப்பதற்கு பார்ப்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன் ராதாராணி அப்போ ராதாராணின் சிலப்போ வரைக்கும் லேட் ஆகும் ஏதோ சொல்கிறாங்க உடனே நாரதர் என்ன சொல்கிறார் சரி அப்படின்னா யாராவது உட்கார்ந்து பகவான் கூட இந்த ஊஞ்சல்ல சேவை இதை நான் மனதார பார்த்து கொண்டு போய் விடுகிறேன் அப்படிங்கிறார் உடனே யாரை உட்கார வைக்கிறது பக்கத்துலேருந்து பிருந்தாதேவியை உட்கார வச்சிடலாம் அப்படின்னு நாரதர் சொல்கிறார் பிருந்தாதேவி சொல்கிறாங்க நான் செய்யவே மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் இது ராதாதேவியின் இருப்பிடம் இங்கே நான் வந்து இருக்க மாட்டேன் கிருஷ்ணர் சொல்கிறார் அதுக்கு என்ன நாரதருடைய வேண்டுகோள் தானே கொஞ்சம் நேரம் உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க விருந்தாதேவி ரொம்ப தயக்கத்தோடு அந்த ஊஞ்சலில் பகவான் கூட உட்காந்து ஆடுறாங்க நாரதர் கொஞ்சம் நேரம் பார்த்தாரு நேராக பர்சானா போயிட்டார் அங்கே போய் ராதாதேவி வீட்டில் அப்படியே கதை ஆரம்பிக்கிறார் நான் எப்படி சொல்கிறது வாயால் நான் எப்படி சொல்கிறது இதை சொல்லவே அப்படின்னு கதை ஆரம்பிக்கிறார் ராணியும் கேட்குறாங்க என்ன 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 நான் வந்து நீங்கள் பகவான் கூட இருப்பீங்க மனதார மனது நிறைய அந்த திருக்கோலத்தை பார்த்துட்டு போயிடலான்னு நினச்சி வந்தேன் ஆனால் எனக்கு சொல்ல வாயே வரல விருந்தாதேவி உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு ராதாராணிக்கு அழுகை கோபம் அந்த பெண்களுக்கான அந்த பொறாமை ஏக்கம் உடனே நம்ம நினச்சிருவோம் ஓஹோ கோலோகத்துலேயும் இதெல்லாம் தான் நடக்குதா அப்படி நினைக்காதீங்க கிருஷ்ணரே சொல்லுவார் அழகா அது எதுக்காக அப்படி நிகழ்ந்தது அப்படின்னு ராதாராணி வர்றாங்க விருந்தாதேவி கிட்ட கோபப்படுறாங்க நீ வந்து பூ உலகத்தில் போய் பிறந்து விடு அப்படிங்கிறாங்க உடனே விருந்தாதேவி ஏங்கி ஏங்கி நான் தான் சொன்னனேன் நாலு மாட்டு வண்டியில் போகும்போது விருந்தாவனத்தின் எல்லையை கூட அவங்க விட தயாராக இல்லை அங்கே இருந்தவங்க கோலோக விருந்தாவனத்திலேருந்து ராதாராணி நீ வெளியே போயிடு அப்படின்னு சொன்னால் அந்த விருந்தாதேவியினுடைய மனநிலை எப்படி இருக்கும் மனமுடைந்து அழுகிறார்கள் பகவானின் பாதத்தை பற்றி கொண்டு ராதாதேவியின் பாதத்தை பற்றி ஏங்கி ஏங்கி என்ன விடாதீங்க நான் ஒரு தவறு செய்யலை அப்படின்னு கேட்குறாங்க உடனே கிருஷ்ணன் சொல்கிறார் விருந்தாதேவி நீ என்ன சின்ன பிள்ளை மாதிரி அழுகிற உன்னை எதுக்கு அனுப்புகிறோன்னு தெரியுமா இதே லீலை பூமியிலும் நடக்கப் போகிறது நீ இல்லாமல் எங்கள் லீலை எப்படி நடக்கும் அதுக்கு முன்னோடியாக நீ போய் அந்த விருந்தாவனத்தை அலங்காரம் செய்ய வேண்டும் எங்கள் வரவிற்காக நீ தயார்படுத்த வேண்டும் அதற்காக உன்னை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி விருந்தாதேவி பூமியில் வர்றாங்க வந்து சங்கச்சூடன் ஜலந்தரன் அப்படிங்கிற ஒரு அரசரை கூட திருமணம் செய்து கொள்கிறார் அப்போ விருந்தாதேவி பூமிக்கு வர்றாங்க வந்து அவங்க தான் வந்து இந்த விருந்தாவனத்தை தயார் செய்கிறாங்க பகவானின் வரவுக்காக பகவானை வரவேற்பதற்காக ராதாராணியை வரவேற்பதற்காக விருந்தாவனத்தை பூரா அழகுபடுத்திட்டாங்க கோலோகத்தில் விருந்தாவனம் எப்படி இருந்ததோ அதில் ஒரு துளி கூட குறைவில்லாமல் அப்படியே பூமியில் ஒரு விருந்தாவனத்தை செய்து விடுகிறார் ஆனால் அவங்க வந்து ஒரு பெண்ணாக பிறந்ததுனால அவதாரம் செய்ததுனால இந்த ஜலந்தரன் இல்லைன்னா என்ன சொல்றது சங்கச்சூடன் அப்படிங்கிற ஒரு அரசனை கூட திருமணம் செய்து கொள்கிறார் பகவானும் வந்தார் ராதாதேவியும் வந்தாங்க அந்த லீலைகள்லாம் நடக்குது நடந்து ஒரு நாள் சண்டையில் இந்த ஜலந்தரன் வந்து பகவானுடைய எதிராளியாக என்ன சொல்றது எதிரியாக நின்று சண்டை போடுறார் அப்போ பகவானும் வந்து ஜலந்தரனை கொன்று விடுகிறார் உடனே ராதாராணி வந்து சாதாரண ஒரு பெண் மாதிரி ஏங்கி ஏங்கி அழுகிறாங்க விருந்தாதேவி அழுகிறாங்க கிருஷ்ணர் சொல்கிறார் நீ இப்போவும் மாயையில் இருக்கிறியா இதெல்லாம் ஒரு லீலை விருந்தாதேவியின் உடல் வந்து கந்தகி நதியாக மாறியது விருந்தாதேவியின் தலைமுடி துளசி செடியாக மாறியது அந்த ஜலந்தரன் சங்காக மாறினார் பகவான் வந்து கையில் எப்பவுமே வச்சுக்கிட்டு இருப்பார் அந்த கணவன் மனைவியை பகவான் அனுகிரகம் பண்ணுறார் நீ துளசி உன் கணவன் சங்கு நீங்கள் ரெண்டு பேரும் இல்லாமல் என் பூஜை என் சேவை ஒன்றுமே நடக்காது நீங்கள் எப்போ பகவானுக்கு பூஜை பண்ணாலும் துளசியும் சங்கும் இல்லாமல் பண்ணவே முடியாது அந்த அனுகிரகம் அந்த குடும்பத்துக்கு கொடுக்குறார் பகவான் மட்டுமில்லை உன் உடல் கந்தகி நதியாக ஒழுகும் அந்த நதியில் நான் வந்து சாலகிராமாக எப்பவுமே உன்னோட இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படி விருந்தாதேவியின் உடல் கந்தகி நதியாக ஒழுக விருந்தாதேவியின் தலைமுடி துளசி செடியாக மாற ஜலந்தரன் சங்காக மாறி பகவான் கல்லாக மாறி சாலகிராம் கல்லாக மாறி இந்த கந்தகி நதியிலே படுத்திருக்கான் ராணிக்கு வந்து விருந்தாதேவியின் சங்கடத்தை வந்து பார்த்து சகிக்க முடியல பிரிவு அவங்க அந்த அந்த விரக பக்தி பகவானை விட்டு எப்படி பிரிவது உடனே ராதாராணி என்ன பண்ணுறாங்க கோகில வனத்தில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஒரு நாளைக்கு ராதாதேவியே முன்னிலையில் நின்று கிருஷ்ணர் கிருஷ்ணருக்கும் துளசிக்கும் திருமணம் செய்து வைக்கிறார்கள் ஏன்னா துளசிக்கு உள்ளுக்குள்ளே அந்த ஆசை எங்கேயோ பகவான் கூட இருக்கணும்னு இருக்கு அவங்களும் ஒரு கோபிகை தானே ஆனால் ராதாராணியின் முன்னிலையில் இது நடக்காது அதனால் ராதாராணி என்ன செய்கிறாங்க கோகிலவனத்தில் போய் இரகசியமாக பகவானுக்கும் துளசி தாயாருக்கும் திருமணம் செய்து வைக்கிறார்கள் அந்த நாள்தான் இந்த போன ஞாயிற்றுக்கிழமை துளசி ராதா கல்யாணம் இரகசியமாக நடந்த ஒன்று பகவானுக்கும் தொ இந்த நிகழ்ச்சியே நிகழ்வே என்ன அப்படின்னா உலகத்துக்கு வந்து பக்தியை பறைசாற்றுவதற்காக பக்தியை அருளி கொடுப்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி நடந்தது ராதா துளசி தேவியின் பகவானுடைய கல்யாணம் இது கோகிலவனத்தில் நடந்தது ரகசியமாக நடத்தது அதனால் ஆச்சாரியர்கள் சொன்னாங்க இதை வந்து இந்த திருவிழாவை வந்து பரசியமாக விளம்பரமாக கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதனால் என்ன செய்வாங்கன்னா விருந்தாவனத்துலேயும் சில இடத்துல மட்டும்தான் இதை கொண்டாடுறாங்க நம்ம ரொம்ப சாதாரணமாக அதை செஞ்சிடக்கூடாது ருக்மணி கல்யாணம் செய்யலாம் ராதா கல்யாணம் செய்யக்கூடாது ஏன்னா ராதாராணியை கிருஷ்ணன் விளம்பரமாக கொண்டாடி திருமணம் செய்து கொள்ளவில்லை ரொம்ப ரகசியமாக மனதளவில் திருமணம் செய்து கொண்டார் அதே மாதிரி பகவான் துளசி தேவியும் ரொம்ப ரகசியமாக திருமணம் செய்து கொண்டார் அதனால் ரொம்ப ரகசியமான ஒரு திருவிழா இது அப்படி அந்த திருக்கல்யாணம் நடந்தது அப்போது ஷாலகிராம் துளசி வருகிற மகிமை வந்து ரொம்ப ஸ்பெஷல் இப்போ நீங்கள் விருந்தாவனத்தில் ராதாரமணர் கோயில் போனீங்கன்னா கூட அது வந்து கோபால் பட்ட கோஸ்வாமியின் சால கிராமம் அவர் ஒரு தடவை கந்தகியில் கோபால் பட்ட கோஸ்வாமி குளிக்கும்போது அவர் கையில் சால கிராமங்கள் வந்து ரெண்டு மூணுன்னா என்னது அப்படின்னு சொல்லி இதை இதை ஆராதனை செய்யக்கூடிய யோகிதை எனக்கு கிடையாதே அப்படின்னு அவர் மறுபடி நதியில் போட்டார் மறுபடியும் முங்கி எந்திரிக்கிறார் கையில் வந்துருச்சு ரெண்டு மூணு முறை சரி பகவான் என்னுடன் வர ஆசைப்படுகிறாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் கொண்டு வந்து பிருந்தாவனத்தில் வச்சுட்டார் இந்த சால கிராமத்தை அதுக்கப்புறம் டெய்லி பண்ணுறாரு ஆனால் மற்ற கோயிலில் வந்து எல்லாருக்கும் விக்கிரகம் இருக்குது அவங்க வந்து நல்லா ஆடை உடுத்துறாங்க அலங்காரம் செய்கிறார்கள் அணிகலன்கள் பண்ணுறாங்க அப்படியே என்ன சொல்கிறது மயில் இறகு கிரீடம் அங்கவஸ்திரம் பீதாம்பரம் கோபால் பட்ட கோஸ்வாமிக்கு ரொம்ப சங்கடம் எனக்கு சாலகிராமில் அலங்காரம் பண்ண முடியலையே உருண்டு கல்லாக இருக்குது இதுக்கு எப்படி போய் ட்ரெஸ் எல்லாம் போடுறது அப்படின்னு ரொம்ப சங்கடப்பட்டு தூங்கிட்டார் அவருடைய பெட்டியில் டப்பாவில் வச்சு மூடி அடுத்த நாள் அந்த டப்பா ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு அந்த சால அழகாக ராதாராமணர் விக்கிரகமாக மாறியிருக்கிறது அந்த விக்கிரகத்துக்கு நகம் இருக்கு பல்லு இருக்கு நீங்கள் போனீங்கன்னா நான் ஜூம் பண்ணி பார்க்கலாம் அது வந்து ஸ்வயப்பு தானே உண்டான ராதாராமணர் பல்லு நகம் அப்படி கண்களெல்லாம் அழகாக இருக்கு சாலகிராம விக்கிரகம் ரொம்ப கவனமாக செய்யணும் நம்ம போய் கடையிலெல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது குருவின் அனுமதி பெற்று பெரும் வைணவர்களின் அனுமதி பெற்று செய்யும் கடையில் போயெல்லாம் சால வாங்கக்கூடாது அன்பினால் நமக்கு யாராவது தந்ததாக இருக்க வேண்டும் அந்த காலத்தில் பிராமண குடும்பத்தில் தாத்தா ஆராதனை செய்து கொண்டிருப்பார் அவர் காலம் கழியும் போது அவர் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளை கை மாறுவார் அப்படி இந்த சால கிராமம் எவ்வளவோ தலைமுறையாக கை மாறி கை மாறி வந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இப்போல்லாம் அதை பற்றி தெரியாமல் நிறையா பேர் கடையிலெல்லாம் வாங்கிட்டு போய் ஷோகேஸ் பொம்மை மாதிரி வச்சிட்றாங்க பகவானே தான் அதனால் கவனமாக செய்ய வேண்டும் ரொம்ப நன்றி ஹரே கிருஷ்ணா வாய்ப்பளித்த சாருரூப பிரபு அனுராதா மாதாஜி என்னுடைய பணிவான வணக்கம் ஹரே கிருஷ்ணா